காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். இல்லாத்த இனி என்னைக்கும் அந்த வீட்ல இருந்து எந்த உதவியும் வாங்க கூடாதுன்னு கௌதம் சொல்லி இருக்காரு. சரி, ஒன்னு பண்ணு, மறக்காம அந்த 10 ரூபாயை வந்து நீ எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. சந்தோஷமா இப்போ கோச்சுக்காதீங்க அத்த. நீங்க எப்படி இங்க? ஏதாவது வேலையா வந்தீங்களா? கேப்ப கலெக்டர் உத்தியோகத்துக்கு தான் வந்தேன். என் பையனையும் மருமகளையும் பார்க்க வந்தேன்னு என் வாயாலேயே நான் சொல்லணும், அதை நீ கேட்கணும், அப்படிதானே? இங்க தானே உன் வீடு? இல்ல இல்லையே, நாங்க வேற ஏரியால இருக்கோம். நான் இங்க வேற விஷயமா வந்தேன். ஓஹோஹோ, என்கிட்டயே போய் சொல்றியா? நம்பர் 3 ஜீவானந்தன் தெரு, பகலவன் காலனி, போரூர், சென்னை 116. இதானே உன் அட்ரஸ்? கரெக்டா சொன்னேனா? அத்த எப்படி கரெக்டா சொல்றீங்க? யார் உங்களுக்கு அட்ரஸ் சொன்னது? சிபிஐ வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்த. அட்ரஸ் நீங்களே கொடுத்துட்டு யார் கொடுத்தாங்கன்னு வேற கேள்வியா? நாங்க கொடுத்தோம்மா. என்ன சொல்றீங்க? ரெண்டு பேரும் என்ன நடிக்கிறீங்களா? சொத்து வேண்டான்னு கௌதம் கையெழுத்து போட்டு பத்திரத்தை கொரியர்ல வீட்டுக்கு அமைச்சிருக்கான். அந்த அட்ரஸ் பார்த்துதான் நான் வரேன். என்னத்த சொல்றீங்க? சொத்து வேண்டான்னு பத்திரத்துல கௌதம் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காரா? ஏன், உனக்கு தெரியாதா? ஐயோ அத்த, எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அத்த, அவர் என்ன பண்ணாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாதத்த. அவர் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. எதுக்கு இப்படி திடீர்னு முடிவெடுத்தாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? இல்ல, கௌதம் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஒரே அடியா எங்க எல்லாரையும் அறுத்து விடலான்னு பாக்குறானா? என்ன தைரியம் இருந்தா அந்த மாதிரி அவன் பத்திரத்தை அனுப்புவான்? எனக்கு அந்த பத்திரத்தை பார்த்த உடனே வந்த ஆத்திரத்துல தான் கிளம்பி வந்திருக்கேன். எங்க அவன்? வா போலாம். அத்த அத்த, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? என்ன சந்தேகம்? அந்த மாதிரி பத்திரத்தை கௌதம் அனுப்பி இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் என்ன கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்ப நான் போய் சொல்றேனா? தெளிவா எனக்கு இந்த சொத்துல எதுவுமே வேண்டான்னு டைப் அடிச்சு சைன் பண்ணி கொரியர்ல அமைச்சிருக்கான். என்னோட புள்ளையோட கையெழுத்து எனக்கு தெரியாதா? இல்ல அத்த, வாய்ப்பில்ல. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் என்ன கூட கேட்காம இப்படி எழுதி கொடுத்திருக்காருன்னு என்னால நம்ப முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஒரு மர்மமும் கிடையாது. கௌதம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுதான். இந்த அம்மாவையே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டான். இப்போ இந்த சொத்தெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுருப்பான், அப்படித்தானே? அது சரி, உன்கிட்ட என்ன பேச்சு? எங்க என் புள்ள? அவன்கிட்டயே போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். வா, கூட்டிட்டு போ. என்ன, நான் பேசிட்டு இருக்கேன், நீ அப்படியே முழிச்சிட்டு இருக்க? ஓ, என்ன கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்? நானே அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்னா மரியாதைக்கு வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற? கூட்டிட்டு போ. ஐயோ அத்த, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. ஓஹோ, கௌதம் தான் என் அம்மா இல்லன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான். இனி மாமியாருக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தானே நீ யோசிக்கிற? என்ன அத்த நீங்க வார்த்தையால என்ன கொல்றீங்க? நான் உன்னை மருமகளா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன், ஆனா நீ அந்நியமா யோசிக்கிற. அத்த இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்த. இது பாரு, அட்ரஸ் கண்டுபிடிச்சி நானே வந்துருவேன். நீ பேச்சுக்கு கூட ஒரு மரியாதைக்கு வாங்காதேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற? சாரி அத்த, எங்க மேல உங்களுக்கு இல்லாத உரிமையா? கௌதம் திட்டுவாரேன்னு யோசிச்சேன். சரி, நடக்கிறது நடக்கட்டும், வாங்க போலாம். அப்பா 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 அப்பா, என் மக மருமக வீட்டுக்கு போறதுக்கு இப்படி எல்லாம் கெஞ்ச வைக்கிற, அப்படித்தானே? சரி வா போலாம். எப்படி போனோம்? அந்த பக்கம். வா. ஏன் இலக்கியா, எவ்வளவு தூரம் போனோம் வீட்டுக்கு? அது அங்கதான் அத்த, வந்துடுச்சு. இங்கயா? வாங்க வாங்க. இதுதான் அத்த எங்க வீடு, வாங்க. என்னாச்சு, வாங்கத்த. ரொம்ப சின்னதா இருக்கே வீடு.
வருமானமே இல்லாத எங்களுக்கு இதுவே ரொம்ப ஜாஸ்தி அத்த. நீங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க அத்த. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.